வெல்கம் டு அவர் பில்டிங். லாஸ்ட் வீக்கில் பங்களாதேஷில் உள்ள ஒரு ஃபுட் ஃபேக்ட்ரி வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டில் கிட்டத்தட்ட 52 பேர் இறந்துருக்குறாங்க. 52 பேர் இறந்ததுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் இல்லை. அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகவும் அவங்க தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக வெளியேறிட்டாங்க. இதனால செகண்ட்லேருந்து 6th floor வரைக்கும் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து லேட் ஆகிடுக்கு. இதனால தான் 52 பேர் இறந்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டு நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா ஆர்டினோ கேஸ் சென்சார் P10 LED டிஸ்பிளேவை பயன்படுத்தி ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் கம்யூனிகேட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் அண்ட் கேஸ் வேல்யூ ஒரு குறிப்பிட்ட வேல்யூ விட அதிகமாக இருந்துச்சுன்னா P10 LED டிஸ்பிளேயில் ஃபயர் அலர்ட் அப்படின்ட்டு டிஸ்பிளே பண்ணுற மாதிரியும் ஒரு அலாரம் மேக் பண்ணுற மாதிரியும் நம்மளால் பண்ண முடியும். இதுக்கு தேவையான ரெக்யூட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, P10 LED டிஸ்பிளே, ஆர்டினோ யூனோ கேஸ் சென்சார், பஸ்ஸர் ஜம்பர் ஒயர். P10 LED டிஸ்பிளே கேஸ் வேல்யூ டிஸ்பிளே பண்ணவும் கம்யூனிகேட் பண்ணவும் நமக்கு யூஸ் ஆகுது. இந்த P10 LED டிஸ்பிளேவோட சர்க்யூட் டயக்ராம் அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல் லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறோம், அதை பார்த்துக்கோங்க. கேஸ் சென்சார் கேஸோட வேல்யூவை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. பஸ்ஸர் அலாரம் மேக் பண்ணுறதுக்காக சவுண்ட் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுது. ஜம்பர் ஒயர் ஆர்டினோ யூனோ கேஸ் சென்சார் LED டிஸ்பிளேவை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதோட சர்க்யூட் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா, P10 LED டிஸ்பிளே ரைட் சைடில் உள்ள ஃபஸ்ட்டு பின்னு ஆர்டினோட 9th pin டிஸ்பிளேவோட கிரவுண்ட் பின்னு ஆர்டினோட கிரவுண்ட் பின்லையும், டிஸ்பிளேவோட லெஃப்ட்டில் உள்ள ஏ பின்னு ஆர்டினோட 6th pin டிஸ்பிளேல லெஃப்ட்டில் உள்ள பி பின்னு ஆர்டினோட 7th pin டிஸ்பிளேவோட CLK பின்னு ஆர்டினோட உள்ள 13th pin SCLK பின்னு 9th pin டேட்டா பின்னு 11th pin கனெக்ட் பண்ணுறோம். கே சென்சார் பார்த்தீங்க அப்படின்னா, கே சென்சாரோட அனலாக் பின்னா ஆர்டினோ A0 VCC அண்ட் கிரவுண்ட் பின்னு ஆர்டினோட உள்ள 5V அண்ட் கிரவுண்ட் பின்ல கனெக்ட் பண்ணுறோம். பஸ்ஸர்னு பார்த்தீங்கன்னா, பஸ்ஸரோட ஒரு பின்னை ஆர்டினோவில் உள்ள 1st pin பஸ்ஸரோட கிரவுண்ட் பின்னா ஆர்டினோவில் உள்ள கிரவுண்ட் பின்லையும் கனெக்ட் பண்ணுறோம். LED டிஸ்பிளே அண்ட் கேஸ் சென்சாரோட கோடிங்கை லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், அதை பார்த்துக்கோங்க. இதில் ஷார்ட்டாக வந்து கோடிங் எப்படி ரைட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறோம். கோடிங் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி போர்டு அண்ட் போர்ட்டு வந்து செக் பண்ணணும். போர்டு ஆர்டினோ யூனோடனும் போர்ட்டை காம்போ 6 கனெக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு DMD டிஸ்பிளேக்கு உண்டான லைப்ரரி ஃபைலை இன்க்ளூட் பண்ணுறோம். அப்போது #include SPI.h #include DMD2.h #include font system font5 and 7.h அப்படிங்கிற லைப்ரரி ஃபைலை வந்து இன்க்ளூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ரோலை எத்தனை டிஸ்பிளே பேனல் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறோம். அப்போது #define display wide 4th நம்ம 4 பேனல் யூஸ் பண்ணுறதுனால 4 அப்படிங்கிறத கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு காலமில் எத்தனை பேனல் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறோம். அப்போ டிஃபைன் டிஸ்பிளேஸ் ஹைட் 1, ஒரு பேனல் யூஸ் பண்ணுறதுனால 1 அப்படின்னு கொடுத்துக்குறோம். இந்த டிஸ்பிளே வைட் அண்டு டிஸ்பிளே ஹைட்டை வந்து சாஃப்ட் DMD அப்படின்ட்டு டிக்ளேர் பண்ணுறோம். அப்போது சாஃப்ட் DMD DMD டிஸ்பிளே வைட் கமா டிஸ்பிளே ஹைட் அப்படின்ட்டு டிக்ளேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு DMD டெக்ஸ்ட் பாக்ஸ் பாக்ஸ் DMD 0.1 அப்படிங்கிறது வந்து செட் கர்சரை குறிக்கி நம்மளோட DMD டெக்ஸ்ட் பாக்ஸில் 0 ஃபஸ்ட்டு காலம்லேருந்து நமக்கு மெசேஜ் வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு கேஸோட வேல்யூவை இன்ஸ்டியூல் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பஸ்ஸரோட வேல்யூவை இனிஷியல் பண்ணுறோம். வாய்டு செட்டப் வாய்டு செட்டப்பில் டிஸ்பிளேவோட ப்ரைட்னஸை செட் பண்ணுறோம். அப்போது DMD டாட் செட் ப்ரைட்னஸ் 255. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேவோட ஃபாண்ட் சைஸை செட் பண்ணுறோம். அப்போது DMD டாட் செலக்ட் ஃபாண்ட் சிஸ்டம் ஃபாண்ட் 5x7 அப்படின்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு DMD டிஸ்பிளேவை ப்ரிண்ட் பண்ண ஆரம்பிக்க சொல்லி கமெண்ட் பண்ணுறோம். அப்போது DMD டாட் பிகின். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேவை செக் பண்ணுறதுக்கான கோடிங் வந்து ரைட் பண்ணுறோம். அதாவது ரோவில் இருக்கிற 128 LED காலமில் இருக்கிற 16 LED டிலே 500 ms ஆன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கோடிங் ரைட் பண்ணுறோம். அப்போது DMD டாட் ட்ரா ஃபில்டு பாக்ஸ் 0.0128 அப்படிங்கிறது ரோவையும் 16 காலத்தையும் குறிக்குது. இது வந்து டிலே 500 ms வந்து ஆன் ஆகணும். நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்பிளே ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணுறோம். அப்போது DMD டாட் கிளியர் ஸ்க்ரீன், இதுக்கு டிலே வந்து 100 கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு பின் மோடு பஸ்ஸரை வந்து அவுட்புட்டாக டிக்ளேர் பண்ணுறோம். அப்போது பின் மோட் பஸ்ஸர் அவுட்புட். வாய்டு லூப்பில் ஃபஸ்ட்டு கேஸோட வேல்யூவை ரீட் பண்ணுறோம். அப்போது அனலாக் ரீட் A0, இதில் அனலாக் ரீட் A0 கேஸ் வேல்யூ. ஸோ கேஸ் வேல்யூ சீக்குவல் டு அனலாக் ரீட் A0. ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்பிளேயில் கேஸ் வேல்யூ அப்படின்ட்டு ப்ரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மெசேஜை ரீட் பண்ணுறோம். அப்போது பாக்ஸ் டாட் ப்ரிண்ட் கேஸ் வேல்யூ
நெக்ஸ்ட்டு இஸ்ட்டுங்கிற பாயிண்ட் வரணும் அப்படிங்கிற மாதிரி கோடிங் ரைட் பண்ணுறோம். அப்போது பாக்ஸ் டாட் பிரிண்ட் எஃப்ங்கிறது ஃபாண்ட் சைஸ் இஸ்ட் அப்படின்ட்டு கமெண்ட் ரைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கேஸோட வேல்யூ பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கோடிங் ரைட் பண்ணுறோம். அப்போது பாக்ஸ் டாட் பிரிண்ட் கேஸ் வேல்யூ, இதுக்கு வந்து டிலே வந்து 10,000 கொடுக்குறோம். இப்போது ஒரு கண்டிஷன் வந்து அப்ளை பண்ணுறோம், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸோட வேல்யூ 100 விட அதிகமாக இருந்துச்சு, அதாவது கேஸ் வந்து லீக் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து டிஸ்பிளேயில் ஃபயர் அலார்ட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வரணும், பஸ்ஸரில் வந்து அலாரம் மேக் பண்ணணும், அலாரம் சவுண்ட் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோடிங் ரைட் பண்ணுறோம். அப்போது இஃப் கேஸ் வேல்யூ கிரேட்டர் தென் 100, கேஸோட வேல்யூ 100 விட அதிகமாக இருந்துச்சுன்னா டிஜிட்டல் ரைட், பஸ்ஸர் ஹையாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு டிஎம்டி டாட் ட்ரா ஸ்ட்ரிங்கு ஃபஸ்ட்டு ரோவில் 9th காலமில் எஃப் ஃபாண்ட் சைஸில் ஃபயர் அலார்ட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து நம்ம எல்இடி டிஸ்பிளேயில் பிரிண்ட் ஆகணும். இதுக்கு டிலே வந்து 10,000 இருக்கணும். இந்த கேஸோட வேல்யூ 100 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எல்ஸ் கண்டிஷன் வந்து அப்ளை ஆகணும். எல்ஸ் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ரைட், பஸ்ஸர் வந்து சவுண்டு கேட்கக்கூடாது, நெக்ஸ்ட்டு நார்மல் மோட் அப்படின்ட்டு டிஸ்பிளேயில் பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கோடிங் ரைட் பண்ணியிருக்கோம். அப்போது டிஜிட்டல் ரைட், பஸ்ஸர் லோ, டிஎம்டி டாட் ட்ரா ஸ்ட்ரிங், ஃபஸ்ட்டு ரோ 9th காலமில் எஃப் ஃபாண்ட் சைஸில் நார்மல் மோட்னு பிரிண்ட் ஆகணும். இதுக்கு டிலே வந்து 10,000 கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு நம்ம கோடிங்கை கிளியர் பண்ணுறோம். ஓகே, கோடிங்கை அப்லோட் பண்ணி செக் பண்ணலாம். கேஸோட வேல்யூ 100 விட அதிகமாக இருந்துச்சுன்னா, அதாவது கேஸ் லீக் ஆச்சு அப்படின்னா ஃபயர் அலார்ட் அப்படிங்கிற மெசேஜ் பிரிண்ட் பண்ணுற மாதிரியும், 100 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நார்மல் மோட் அப்படின்னு டிஸ்பிளேயில் வர்றதை நம்மளால் பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.